Hello children, kinematic equation, we are going to discuss about the vector algebra. So you know the physical quantity can be differentiated into a scalar and a vector. Scalar na enna, vector na enna, unakku modhalla puriyanum. Scalar quantity, it has only the magnitude, it doesn't have the direction. Ana vector ingum bodhu, it has both magnitude and the direction. For example, your mom is telling you to get 4 kg of sugar, right? So you will go to the shopkeeper and ask for certain quantity. 4 kg of sugar venum ketina poru. The shopkeeper will understand and he will give you the such quantity of sugar, right? In the magnitude mattum neenga sonninga poru. Idha explain pandradhukku in the physical quantity mass explain pandradhukku endha directionu theva kedaiyadhu, right? In the quantity sonnale இந்த நியூ மேக்னிடியூட் சொன்னாலே இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதேமாதிரி வாட் இஸ் த நார்மல் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் இனஃப் தட் இஃப் யூ சே திஸ் நியூமரிக்கல் வேல்யூ, ரைட்? மேக்னிடியூட் சொன்னால் போகும் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்கே டைரக்ஷன், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் இஸ் நாட் நெசசரி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கும்போது இட் ஹாஸ் ஒன்லி த மேக்னிடியூட், டைரக்ஷன் தேவை கிடையாது இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. எனர்ஜி எவ்வளோன்னு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனர்ஜி பேர்ன் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் யூ வில் சே 100 கிலோரீஸ் ஆஃப் எனர்ஜி யூ ஹாவ் பேர்ன்ட் பை டூயிங் சச் எக்ஸசைஸ். அப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன சொல்லலாம், டைரக்ஷன் சொல்ல 100 கிலோரின்னு சொல்லிட்டு ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் ஹேவிங் ஒன்லி த மேக்னிடியூட் வி கால் இட் அஸ் த ஸ்கேலார். சில ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்கேலார் மட்டும் சொன்னால் ஐ மீன் மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் பத்தாது, அதோட டைரக்ஷன் சொன்னால் தான் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இட் வில் பி மீனிங்ஃபுல், ரைட்? இப்போது வெலாசிட்டி, பஸ் எந்த வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யூ வில் சே தட் நாட் ஓன்லி யூ வில் சே தட் இட் பஸ் வாஸ் திஸ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் இஸ் 40 km/h, இன் விச் டைரக்ஷன் இட் இஸ் மூவிங்கிறது சொல்லணும் இல்லையா. ஸோ திஸ் திஸ் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன். ஸோ திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி இஸ் அ ஸ்கே வெக்டார் குவான்டிட்டி. சேம் வே ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி பிகாஸ் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். Now we will take this example children. இப்போ ஒரு இங்க ஒரு இந்த உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது, அந்த அதில் நல்ல பழுத்த ஒரு மாங்காய் இருக்குது, அதை நீ எடுக்கணும்னு நினைக்கிற, மாம்பழம் இருக்குது அதை நீ எடுக்கணும்னு நினைக்கிற. ஸோ வாட் யூ வில் டூ இஸ் ஒரு கேட்டபுல்ட் எடுத்து இல்லை ஒரு ஸ்லிங் எடுத்து அதில் ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு யூ வில் புல் இட், ரைட்? யூ வில் கிவ் எலாஸ்டிசிட்டி, புல் பண்ணி ரிலீஸ் பண்ணினீங்கன்னா இது சர்ட்டன் ஃபோர்ஸோட சர்ட்டன் மூமெண்டமோட இட் வில் பி மூவிங் அண்ட் இட் வில் ஃபால், இட் வில் ஸ்ட்ரைக் த ஹிட் த மேங்கோ ஸோ தட் த மேங்கோ ஃபால்ஸ் டவுன். என்ன ஃபோர்ஸில் நீ இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோனை 2 நியூட்டன் ஃபோர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அதை மட்டும் சொன்னால் போருமா? 2 நியூட்டன் ஃபோர்ஸில் ஸ்டோன் ட்ராவல் ஆச்சுன்னு சொன்னால் பத்தாது, அப்போ மேங்கோ விழுகுதுன்னு சொல்ல முடியாது. எந்த டைரக்ஷனில் அந்த ஸ்டோன் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ என்ன டைரக்ஷனில் ட்ராவல் ஆயிருக்கு? ஸோ த ஸ்டோன் ஹஸ் பீன் ரிலீஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சஸ், ரைட்? திஸ் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் இன் விச் த ஸ்டோன் ஹஸ் பீன் ரிலீஸ்டு, ரைட்? ஸோ இங்கே ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ண, ஐ மீன் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொன்னாலும் அதுவும் டைரக்ஷனை தான் மென்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது அது மான்சூன் சீசன், ரைட்? இப்போது விண்டோட வெலாசிட்டி என்ன? 100 km/h. இந்த வெலாசிட்டியில் த விண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் ஃப்ரம் நார்த் டு ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் விண்டு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெலாசிட்டிங்கிற இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மேக்னிடியூட் 100 km/h மேக்னிடியூட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து சொல்கிறனால வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. காட் இட்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ வெக்டார் அண்ட் வாட் இஸ் அ ஸ்கேலார். நவ் வி வில் சீ ஹவு டு ரெப்ரசன்ட் த வெக்டார். வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா யூ ஹவ் டு ட்ரா எ லைன் வித் அன் ஆரோ, ரைட்? ஸோ இதுதான் வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன். இந்த பார்ட் வி கால் இட் அஸ் த டெய்ல் ஆஃப் த வெக்டார். திஸ் பார்ட் வித் ஆரோ வி கால் இட் அஸ் த ஹெட் ஆஃப் த வெக்டார். இது டெய்ல், இது ஹெட். இந்த லென்த் ஆஃப் த லைன் இட் ரெப்ரசன்ட் த மேக்னிடியூடு, ரைட்? நான் இப்போ இங்கே என்ன வெக்டார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன்னா எஃப் வெக்டார் காமிச்சிருக்கேன்.
any vector, okay, உங்க புக்ல ஜெனரலா ஏ வெக்டார் பி வெக்டார்னு ஜெனரலா கொடுப்பாங்க. நான் ஃபோர்ஸ் வெக்டாரை நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த எஃப் வெக்டார், இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் 2 நியூட்டன். ஸோ திஸ் 2 நியூட்டன் இஸ் ரெப்ரசன்டட் பை த லென்த் ஆஃப் த லைன், அண்ட் திஸ் ஆரோ ஹெட் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் இன் விச் டைரக்ஷன் இட் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட், அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் யூ கேன் சே, அதர்வைஸ் இன் த டைரக்ஷன் ஈஸ்ட் இட் இஸ் அப்ளைட், ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன் த டைரக்ஷன் ஈஸ்ட் ஆர் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ லென்த் ஆஃப் த லைன் ரெப்ரசன்ட் மேக்னிடியூட், ஆரோ ரெப்ரசன்ட் த டைரக்ஷன். ஓகே, இப்போது எப்போவுமே வெக்டர் குவான்டிட்டினா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட சிம்பிள் எழுதிட்டு வெலாசிட்டின்னா வி, ஆக்சலரேஷன்னா ஏ, மூமெண்டம் பி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வி வில் பி ரெப்ரசன்டட் பை சர்டன் ஆல்ஃபபெட் இல்லையா, அது எழுதிட்டு யூ ஹாவ் டு ட்ரா அண்ட் ஆரோ மார்க் லைக் திஸ், ஓகே, டைரக்டர் லைட் செக்மெண்ட் வித் அன் ஆரோ மார்க், யூ ஷுட் ட்ரா எ லைன் வித் அன் ஆரோ லைக் திஸ் டு ரெப்ரசன்ட் அ வெக்டார். நவ் இஃப் யூ வாண்ட் டு ரெப்ரசன்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார், எப்படி மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, யூ வில் ரெப்ரசன்ட் பிட்வீன் தீஸ் டூ பேரலல் லைன்ஸ், வி ரீட் இட் அஸ் மாடுலஸ், ஓகே, மாடுலஸ் ஆஃப் எஃப் வெக்டார் அப்படின்னு என்னென்னா நியூமரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் வெக்டார் கேன் பி ஆல்சோ ரிட்டன் அஸ் இப்படி எழுதலாம், இல்லாட்டி சிம்பிளி யூ கேன் ரைட் இட் அஸ் எஃப் without arrow, if you write it is, it means you are telling about the magnitude of the vector, otherwise you can also between the parallel lines also you can write this vector f vector, both are same, right? So this, in this case what is f is equal to 2 newton, right? So magnitude you will read it as modulus of f vector, this symbol how will you read, modulus of f vector, that is also equal to f equal to 2 newton. So this is how you will represent the vector.